Welcome to Blue Stars online class, account section. Now we are going to do the exercise number 8 from the chapter 2. From the following receipt and payment account and the additional information given below, calculate the amount of subscriptions to be shown in income and expenditure year account for the year ending 31st December 2018. இது ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெசிப்டில் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு 2017, 18, 19 மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ 17ல 28,000, 18ல 172,000, தட் இஸ் 19ல பார்த்தீங்கன்னா 12,000 இருக்கா. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 2 lakhs 12,000 வருது. சரி, கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 இஸ் 8,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 31st December 2018 நான் வச்சுக்கோங்க, இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட்டோட இயர். இப்போது இந்த 18 இயர் தான் நமக்கு முக்கியம். இது ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர், இது நெக்ஸ்ட் இயர், ஓகே, சப்ஸிக்வெண்ட் இயர்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா, நம்ம எழுத போகிற கணக்கு இந்த இயரில் தான் எழுதுகிறோம் இல்லையா. ஸோ நம்ம இந்த கணக்கு எடுத்தால் போதும், இது நமக்கு தேவையில்லை. சரி, அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 18 is 8,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 18ஆம் வருஷத்துள்ள அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போகிறோம் இல்லையா. சரி, இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட கணக்கு எழுதும்போது 172,000 எடுத்துப்போம் இல்லையா. அது கூட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இயர் வந்து இந்த வருஷம், இதே வந்து இந்த வருஷத்து அவுட்ஸ்டாண்டிங் இது 18. இந்த 18 எங்கே வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எடுத்துப்போம். ஸோ இது வந்து இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங். ஸோ 172,000 கூட இந்த 8,000 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது, 180,000 வரும். ஓகேவா? அப்போ 180,000 அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன். புரியுதுங்களா? இந்த சம் தான் இப்போ நம்ம போட போகிறோம். இதுக்கு ஹெட்டிங் நம்ம அது மாதிரி தான் எழுதுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு எழுதிடலாம். ஓகேவா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். ஓகே, இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே வந்து இன்கம், இங்கே ருபீஸ் போடணும். சரி, இப்போது நமக்கு இந்த சைடு தேவையில்லை, ஏன்னா நம்ம இன்கம் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பை சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எடுக்க போகிறோம். இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு 170,000 இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், பை சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் 172,000 இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டோம். இது கூட இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இல்லையா. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் எண்டட் 2018 is 8,000 இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 8,000 வருது. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே 180,000 வருது. ஓகேவா? 180,000 வருதா? சரி, நம்ம அடுத்த சம் போகலாம். சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இங்கே இருக்குது, ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. ஓகே, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அவங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st, தட் இஸ் மார்ச் கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட் இருக்குது, பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட் சைடில் எதுவும் கிடையாது. ரெசிப்டில் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் 2017, 18, 18 வந்து 10,000, 18, 19, 50,000, 19, 20, 5,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணவங்களுக்கு 65,000 வருது.
ஓகேவா? அது கீழே சொல்லியிருக்காங்க, தேர் ஆர் 200 மெம்பர்ஸ் இந்த கிளப், ஈச் பேயிங் அண்ட் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 400 பர் ஆனம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017-18 இஸ் 2000. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, 200 மெம்பர்ஸ் இருக்காங்க ஓகேவா, ஒவ்வொருத்தரும் 400 ருபீஸ் பே பண்ணுறாரு பர் ஆனம், 400 ரூபாய் பே பண்ணுறாரு. இதில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் கிடைக்காமல் இருக்குது, 17-18 வந்து இன்னமும் அவங்களுக்கு 2000 ருபீஸ் கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மெம்பர் 200 ருபீஸ் பே பண்ணாங்கன்னா, தட் இஸ் 200 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு மெம்பரும் எவ்வளோ கட்டணும், 400 ருபீஸ் கட்டணும். அப்போ ஒரு தட் இஸ் 200 × 400 போடும்போது நமக்கு வந்து அந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? சம் போடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி 200 மெம்பர்ஸ் இருக்காங்க, தே ஹாவ் டு பே 400 ஒரு மாதத்துக்கு, தட் இஸ் 400 பே பண்ணும். அப்போ 200 × 400 போடும்போது நமக்கு எவ்வளோ வரும், 80,000 ருபீஸ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்கம் சைடில் இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், நீங்கள் ரெண்டு சைடும் போட்டு தான் போடணும். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் போட்டு தான் நீங்கள் எப்பவுமே சம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பை சப்ஸ்கிரிப்ஷன் 80,000. பை சப்ஸ்கிரிப்ஷன் 80,000. இதில் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 18-19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 18-19 வாங்கின சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வருஷம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொடுத்துருக்காங்க, அந்த காலத்தில் ரிசீவ் இருக்கே, அதை நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணது இவ்வளோ தான். அப்போது அதை என்ன பண்ணி ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, எந்த இயர் அது, நம்ம இயர் இப்போது 18-19. கொஸ்டினில் கொடுத்துருக்க 18-19 போடுறீங்க. ஓகேவா? ஸோ போடும்போது 2018-19 எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோங்க, 50,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 50,000 நம்ம இங்கே போட்டுரும். ஸோ 50,000 போடும்போது நமக்கு மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 30,000. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 30,000 என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018-19 வந்து எவ்வளோ இருக்குது, இந்த வருஷத்துக்கு நமக்கு இருக்கிறது இதுதான். ஓகே. அப்போ இங்கே பாருங்கள், இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் 80,000 ருபீஸ், இதில் 50,000 ருபீஸ் அப்படிங்கிறது நம்ம ரிசீவ் பண்ணிவிடும். அப்போ இது என்னது, அவுட்ஸ்டாண்டிங் ரைட்டா, இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு இந்த 30,000 ருபீஸ். ஓகே. இப்போ நம்ம சம்மா போடலாம். அதை இங்கே பாருங்கள், பை சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு 80,000 ருபீஸ் வரணும். அதில் எவ்வளோ கிடச்சிருக்கு, ரிசீவ் பண்ணது எவ்வளோ இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் தட் இஸ் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் இல்லையா, ஆட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இது வந்து ரிசீவ்